அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, காலிஃப்ளவர் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். ஸ்கூல் விட்டு வரும்போதே ஸ்கூல் பேக் ஒரு ஓரமாக ஃபஸ்ட்டு கேட்குற கேள்விம்மா, இன்றைக்கி கடிக்க என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்பாங்க. அப்படி ஸ்கூல் விட்டு வர போகிற பிள்ளைங்களுக்கு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இது. இப்போ இதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு காட்டுறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து காலிஃப்ளவரை இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க, ரொம்பவும் பெருசாக இல்லாமல் ரொம்பவும் குட்டியாக இல்லாமல் நார்மல் சைஸுக்கு. அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா கொதிக்க விட்டு, இந்த நம்ம காலிஃப்ளவரை எடுத்து வச்சுருப்போம் இல்லையா, அதையும் உள்ளே போட்டு நல்லா ஒரு ரெண்டு கிண்டு கிண்டி விட்டுருங்க. அதில் ஏதாவது புழு இந்த மாதிரி குட்டி குட்டி பூச்சிகள் ஏதாவது இருந்தால் அதிலே செத்துரும். அதுக்காக தான் இந்த மாதிரி கொதிக்க, அதுக்கப்புறம் கிண்டி விட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுருங்க. அதாவது 60% வந்து இதில் வந்து நமக்கு வெந்து வரணும். அந்தளவுக்கு ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துலேயே நமக்கு வந்து நல்லாவே குக் ஆயிரும். ஸோ அதை அப்படியே விட்டுருங்க. அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அதுக்கு இதுக்கு தேவையான நம்ம மசாலா எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணலாம். இதுக்கு வந்து நம்ம 1 கப் கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்குறேன். சில பேர் பச்சரிசி மாவு கூட எடுப்பாங்க. உங்களை கார்ன்ஃப்ளவர் கலந்து செய்யும்போது நம்ம அங்கே அப்படியே ஹோட்டலில் செஞ்ச மாதிரியே இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் 1/2 கப் அதாவது 3/4 கப் நம்ம கார்ன்ஃப்ளவர் எடுத்தோம்னா அதுக்கு வந்து பாதியாக நமக்கு இது போதும் கடலை மாவு. ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி போட்டுக்கோங்க. எந்த வத்தத்தூள் எந்த தூளாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் வந்து நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் அதை சேர்த்தேன், அந்த கிளிப் வந்து மிஸ் ஆகிட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் சால்ட், இது எவ்வளோத்தையுமே போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டே பிசைஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம காலிஃப்ளவர் சேர்க்கும்போது அதோட டேஸ்ட் எல்லாமே நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அப்படி இல்லாமல் நீங்கள் இது எவ்வளோத்தையுமே கலந்து அந்த காலிஃப்ளவரையும் போட்டு கலக்கும்போது அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு மாவை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இது கூட காலிஃப்ளவரை வந்து சேர்க்கணும். அப்படி சேர்த்து செஞ்சு பாருங்கள், ஹோட்டல் சுவையில் அப்படியே இருக்கும், கொஞ்சம் கூட மாறவே செய்யாது. இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு கட்டிகளே இல்லாமல் நல்லா கலந்து கொடுக்கணும். கார்ன்ஃப்ளவர் மாவுங்கிறதுனால ஃபஸ்ட்டு தண்ணி தெளிக்கும் போதே லைட்டாக அடியில் பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த காலிஃப்ளவர் வேக போட்டுருந்தோம் இல்லையா, அதை ஒரு ஜல்லடை வச்சு வடிகட்டி வச்சுக்கோங்க. வடிகட்டி நான் இப்போ ஒரு பிளேட்டில் வச்சுக்கிட்டேன். இது கூடவே இந்த மிக்ஸையும் நம்ம கலந்துக்கலாம். மிக்ஸையும் உள்ளே போட்டு நல்லா கலந்துக்கணும். இந்த மிக்ஸு கோட்டிங்கில் ஃபுல்லாக காலிஃப்ளவர் ஊறி போய் இருக்கணும். கரெக்டாக இதை நல்லா கிளறி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸுக்கு ஊற வச்சுருங்க. ஊற வச்சு பொரிக்கும் போது சூப்பராக இருக்கும். ஃபுட் கலர் வந்து நான் ஆட் பண்ணவே மாட்டேன். உங்களுக்கு ஃபுட் கலர் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் அது வந்து ஆட் பண்ணக்கூடாது, அது வந்து அந்தளவுக்கு ஹெல்த்தி கிடையாது. அது எப்போவுமே அன்ஹெல்த்தி தான். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஹெல்த்தியான தான் நம்ம கொடுக்கணுமே தவிர அன்ஹெல்த்தி கொடுக்கக்கூடாது. அதனால் நான் வந்து ஹெல்த்தியான ஃபுட் கொடுக்குறதுனால நான் வந்து ஃபுட் கலர் வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டேன். கரம் மசாலா போட்டுக்கலாம் கொஞ்சம், அப்படி இல்லாட்ட நீங்கள் இதே மட்டும் செய்யுங்க, செம்ம டேஸ்ட்டாக வரும். ஃபுட் கலர் இருந்தால் தான் வேணுங்கிறதுலாம் இல்லை, டேஸ்ட்டு வரும்ட்டு இல்லை. கடைகளில் வந்து பார்க்குறதுக்கு வந்து பார்வையாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து ஃபுட் கலர் வந்து சேர்ப்பாங்க. நம்ம வந்து அப்படி சேர்க்க வேண்டிய தேவையே இல்லை. நமக்கு ஹோம்மேடுங்கிறதுனால சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. 10 நிமிஷம் மூடி வச்சு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா அதில் கோட்டாகி இருக்கும். இப்படி கோட்டாகி இருக்கும்போது இது ஈஸியாக நம்ம வந்து பொறிச்சு எடுத்துடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். உப்பு, மல்லித்தூள், மிளகாத்தூள் எல்லாமே அதில் நல்லா வரும். இப்போ உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் மட்டும் ஊற்றிக்கோங்க. நிறைய எண்ணெயை ஊற்றி அதை பொறிச்சிட்டு மிச்ச எண்ணெயை தூர ஊற்றுறதுக்கு பதிலாக நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த எண்ணெயை மட்டும் எடுத்து ஊற்றிட்டு பொறிச்சிட்டு இதில் முடிச்சிடலாம். மிச்ச எண்ணெய் வராத அளவுக்கு இதில் பார்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மிக்ஸையும் உள்ளே போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துட்டால் நம்மளோட காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு குட்டி டிப்ஸு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எண்ணெயில் போட்ட உடனே எப்போவுமே பெரட்டி விட்டுறக்கூடாது. கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கிறதுனால நிறைய பேர் அந்த மிஸ்டேக் பண்ணிடுவீங்க. அப்படி பண்ணாமல் எண்ணெயில் போட்டு 1 செகண்ட் கழித்து நீங்கள் பெரட்டினீங்கன்னா சூப்பராக பெரட்ட வரும், செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பார்த்தீங்களா கலர் எவ்வளோ அழகாக வந்திருக்கு, சூப்பராக இருக்குது. சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்கூல் விட்டு வந்த உடனே பசங்களுக்கு கண்ணு முன்னாடி இந்த தட்டை காட்டி பாருங்கள், தட்டு மட்டும்தான் இருக்கும், காலிஃப்ளவர் இருக்காது. அந்த அளவுக்கு செம்மையாக சாப்பிடுவாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் வந்து கருவேப்பிலை வந்து கொஞ்சம் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு தவிர நீங்கள் சாஸும் ஊற்றிக்கலாம். லாஸ்ட்டாக நான் கொஞ்சம் சாஸ் ஊற்றிருக்கிறேன். சில பேர் சாஸ் ஊற்றியே மிக்ஸ் பண்ணுவாங்க. அப்படிலாம் மிக்ஸ் பண்ணணுன்ட்டு இல்லை, இப்படி நீங்கள் செஞ்சாவே சூப்பராக இருக்கும். இது பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு முடித்ததுக்கப்புறமா இது கூடவே நீங்கள் சாஸ் வந்து ஒரு ஓரமாக வச்சு தொட்டு சாப்பிட்டாலே போதும், வேறு லெவலில் இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ நமக்கு வரும். ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.